எல்லாருக்கும் வணக்கம். மிஷ்கின் பேசினதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. மிஷ்கின்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். மிஷ்கின் இஸ் அ வெரி ரொம்ப ஒரு எமோஷ்னலான பர்சன். அவர் பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவார். அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலேயும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் எ வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வினோதோட ப்ரெசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லேயும் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம்லேயும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட், அண்ட் சூரி மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்றைக்கி கதைநாயகனாக இருக்கிறாரு, அது இல்லை, அது இல்லாமலுமே கூட அவர் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவர் இந்த மாதிரியான ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்க அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒரு படத்தையும் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச். வினோத் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. ரெண்டு படமுமே வந்து இன்டர்நேஷ்னலாக பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களாக இருந்திருக்கு ரெண்டு படமுமே. அப்படி தான் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால், எஸ் இட் இஸ். இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்கிது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்கார்னா இலக்கியமாகவும் இருக்குது. அண்டு நடித்த நடிகர்கள் அல்லது இந்த படத்தில் சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து மூணு பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம், ஒரு ஃபில்ம் மேக்கராக வினோத் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன ஆகுதுன்னா, இன்னும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக போகுது. அண்டு தெர் ஆர் லாட் ஆஃப் ஐரானிக் மொமெண்ட்ஸ் இந்த ஃபில்ம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த அந்த முரண்கள் தான் வந்து இந்த இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளாக மாத்திர தன்மையை கொடுக்குது. சூரி, அனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு, அப்புறம் நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாகவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமாக போகலை, கம்மியாக வரலை. அண்டு படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த அந்த நடிகர்கள், அதாவது அந்த அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த 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 ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி. சும்மாவே கம்மி விஷயம், போய் சின்ன வயசில் திருவிழா நடக்கும்போது குளத்தை மைக் முன்னாடி போய் ஹலோ ஹலோ கத்திட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வெல்விசர்ஸ் வெற்றிமாறண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் டிசைன் பண்ணியிருந்த அருண் அண்ணே, அருண் கே விஸ்வானே ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு வச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால் தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும்
எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய குத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டு டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பித்ததுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு, ஷார்ட் டிவிஷன் சினிமாடோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க. என்னோடய டைரக்ஷன் டீம், இந்த கிபி ஒர்க் பண்ண பானுப்ரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன், அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், சாரி. எல்லாருக்கும் வணக்கம். வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் மீடியா, தேங்க்யூ. நிறைய டைம் இல்லை, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். முதல்ல என்னோடய டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், அஸ் வெரி ஸ்பெஷல் டிரெக்டர். அவங்க என்னோடய ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்கள் அவ்வளோ சூப்பராக பாண்டி ஆயிடுச்சனால எனக்கு மீனாவது முடிஞ்சது, அதுக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.